Hello everyone, welcome to my channel. In this video, we will share our cookware collections with you. This is the first time I will come to see my mom. I will collect cookwares maximum maximum in Madurai, Sri Jalakshmi Metals, Sikanda Stores and Amazon. First, we will see these cute sizzler plates. This is 10 years old. Chennai la city center mall irukudala so andha mall irukra home center store la nda naanga vaanginom idhila cast iron plate as well as wooden stand irukum idha naanga sizzling brownie sale la nda maina vaanginom indha plate vandu 5 inch irukum and idoda weight vandu kittadatta 1/2 kg na already sizzling brownie recipe share pannirukken adoda recipe link vandu na description la kudukuren andha video la indha sizzler plate use pannirpen. இதமாரி சிஸ்லர் பிளேட்ஸ் நமக்கு வீட்ல இருக்குதுனா சிஸ்லிங் பிரவுனி சாப்பிறதுக்கு ரெஸ்டாரன்ட்ல போக வேண்டாம் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மினி ஸ்கில்லட் தான். இது ஒரு 6 இன்ச் ஸ்கில்லட் and ரொம்பவே யூஸ்புல்லா இருக்குது. இதமாரி ஒரு ஸ்கில்லட் இருந்தாலே நம்ம ஸ்கில்லட் குக்கீஸ் ஸ்கில்லட் கேக்ஸ் அப்புறம் ஆம்லெட் எது வேணாலும் நம்ம சமைச்சுக்கலாம். இது பார்க்க தான் மினி ஸ்கில்லட் பட் இதோட weight பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். நான் சேனல்ல கூட இந்த ஸ்கில்லட் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலால வறுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். பொதுவாவே காஸ்ட் ஐனாலே ஹீட் ரொம்பவே வித்ஸ்டாண்ட் பண்ணும். சோ குக் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். பாத்தீங்களா ஆம்லெட் எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. அடுத்து நான் காமிக்க போறது ஒரு 6 இன்ச் ஸ்கில்லட் தான். ஆனா இதோட ஃபினிஷிங் வந்து நான் प्रीवियसா காமிச்ச ஸ்கில்லட்டை விட கொஞ்சம் ஷைனிங்கா பார்க்கவே ரொம்ப டிஃபரண்டா தான் இருக்குது. காஸ்ட் ஐன பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டக்ஷன் கேஸ் ஸ்டவ் ஏன் விறகடுப்புல கூட நம்ம வச்சு சமைச்சுக்கலாம். இப்போ நீங்க பார்க்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஃபிளாட் தவா தான். இதோட பிராண்ட் வந்து பர்க்னர். சிலிகான் மெட்டீரியல்ல டிட்டாச்சபிள் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம குக் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்க. இது வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் தவா. இந்த தவால நாங்க மலபார் ஸ்பெஷல் ஸ்வீட் எலாஞ்சி செஞ்சோம். இதுதான் ஆப்பச்சட்டி. நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. இத வாங்கி கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆச்சுது. ஆனா பாக்க எவ்வளவு பளபளன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு பாருங்க. காஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இருக்குங்க. சோ யூஸ் பண்ண பண்ணதான் அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ என்னோட அம்மா சொல்லுவாங்க இந்த பாத்திரங்கள நமக்கு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அப்படியே வந்துட்டே இருக்கணும்னு. இதோட லிட் வந்து அயன் தான். இது வந்து இன்னொரு ஆப்பச்சட்டி. இதோட சைஸ் வந்து 9 இன்ச். இந்த ஆப்பச்சட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா ஃபினிஷிங்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தோடயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட ஹேண்டில் தாங்க. சோ தே ஹேவ் गिवन எ பிளாஸ்டிக் ஹேண்டில். நான் காஸ்ட் ஐன்ல பிளாஸ்டிக் ஹேண்டில்லாம் அவ்வளவு பார்த்தது இல்ல. சோ இது ரொம்பவே யூஸ்புல்லாவே இருக்குது உங்களுக்கு. நான் வாங்குன குக்வேர்ஸோட பிரைஸஸ்லாம் அவ்வளவு ஞாபகம் இல்ல. எந்தெந்த ப்ரைஸஸ் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இந்த குக்வேர்ஸோட ப்ரைஸஸ்லாம் ஆஃப் கோர்ஸ் டிஃபர் ஆகலாம். சோ நீங்க செல்லரை டைரக்டாவே कांटेक्ट பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்களா ஆப்பம் சுட்றதுக்கு எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. சும்மா நான் ஒரு ஃப்ளவர் ஷேப் ஆப்பம் ட்ரை பண்ணேன். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க நல்லா யூஸ் பண்ண பண்ண இந்த காஸ்ட் ஐன் வந்து நான் ஸ்டிக் விட சூப்பரா இருக்கும். பாருங்க ஸ்டிக் பண்ணாம எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. இப்போ நான் காமிக்கிறது ஒரு ஃபைன் ஃபினிஷிங்ல இருக்கிற ஒரு கடாய் தான். இதோட சைஸ் வந்து 7.5 இன்ச் அண்ட் இதை நாங்கள் அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எங்க கிட்ட இருக்கிற எல்லா காஸ்ட் ஐன் கலெக்ஷன்ஸுமே ப்ரீ சீசன் தான். ஸோ நாங்கள் வாங்கும்போதே ப்ரீ சீசனாக பார்த்து தான் வாங்கணும். எங்க கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் குக்வேர்ஸ் வந்து நான் பிராண்டட் தான். ஸோ பிராண்டடாக வாங்கணும் தான் இதை நாங்கள் வாங்கினோம். இஃப் யூ கோ ஃபார் பிராண்டட் ஒன் ப்ரைஸ் கூட 2-3 times வந்து ரொம்ப ஹையாகவே இருக்கும். பட் குவாலிட்டியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ராக் வந்து கொஞ்சம் வெல் நோன் பிராண்ட். அமேசானில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம பிராண்ட் போனாலே அதோட கலர் வந்து ரொம்ப டார்க்காக ஷைனிங்காக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து இட்லி மஞ்சூரியன் செய்யும்போது இட்லியை டீப் ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணோம். இந்த கடாயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் கூட்டு பொரியல் இதெல்லாம் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எக் புர்ஜி எவ்வளோ சூப்பராக நான் ஸ்டிக்கே வருதுன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த குட்டி கடாய் தான். இதை பார்த்தீங்கன்னா அவங்க சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இது வந்து ஒரு 9 இன்ச் கடாய். நாங்க ப்ரீ சீசன்டா வாங்கினாலும் நாங்க முதல்ல வந்து ஆயில நல்ல ஆனியன கோல்டன் பிரவுன் கலர்ல நாங்க சார்ட் பண்ணிப்போம். சோ அதுலயே வந்து அழுக்கெல்லாம் போயிடும். நாங்க அடிக்கடி யூஸ் பண்றது இந்த கடாய் தான். நாங்க பூரி அப்புறம் பொரியல் எல்லாம் செய்யறதுக்கு இந்த கடாய் தான் யூஸ் பண்றோம். நம்ம இதை யூஸ் பண்ண போனா நான் ஸ்டிக்கே தோத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஸ்கில்லட் தான். இதை பார்த்தீங்கன்னா உடன் ஹேண்டிலோட பார்க்கவே சூப்பர்பா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 10 இன்ச் ஸ்கில்லட் அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 kg இருக்குதுங்க. இந்த ஸ்கில்லட் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறோம். காஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலமாக கீழே விழுந்துடுச்சுன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குதுங்க. ஸோ இட் இஸ் பிரேக்கபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ், நம்ம எவ்வளோ எவ்வளவுக்கு கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு சின்ன ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் இருந்தால் கூட ஒரு 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ தண்ணிங்கிறது இதுக்கு ஒரு மிகப்பெரிய எனிமி தான். பார்த்தீங்களா ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்புறம் பெப்பர் சிக்கன் கூட இதில் தான் செஞ்சோம். ஸோ இதில் செய்யும்போது இன்னும் கலர் ரொம்ப டார்க்காகவே நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 inch ஸ்கில்லட் தான். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 550 rupees. இப்போ வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ப்ரைஸஸ்லாம் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஸோ நான் வாங்கின குக்வேர்ஸ் அண்ட் ஷாப் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் செல்லருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ ப்ரைஸஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்க. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினது தான். இந்த ஸ்கில்லட்டை நான் யூஸ் பண்ணி கேக் ஆஸ் வெல் அஸ் குக்கீலாம் செஞ்சுருக்கிறேன். இதோட ரெசிபி வந்து சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 10 inch தவா தான். இது வந்து ஒரு சூப்பர் ஃபைன் ஃபினிஷிங் அண்ட் ஐ பேட் 550 rupees. மெயினாக வந்து நீர் தோசை பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த ப்ராடக்ட்ஸோட கொரியர் சார்ஜஸ்லாம் நான் செப்பரேட்டாகவே பே பண்ணேன். பேக்கேஜிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ நீங்கள் செல்லரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் அண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பாலிசிஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா நீர் தோசை எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. பொதுவாக உங்களுக்கு காஸ்டின் குக்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பிடிச்சி போச்சுன்னா மற்ற குக்வேர்லாம் யூஸ் பண்ணக்கூட தோணாது. மோரோவர் இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. இதில் குக் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல நிறைய அயன் சேரும். பார்த்தீங்களா நீர் தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த தவா யூஸ் பண்ணி நான் பீட்சா கூட கேஸ் ஸ்டவ்ல செஞ்சேன். இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 11 inch கடாய் தான். சிக்கன் குழம்புலாம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கடாயை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பாக அண்ட் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இது வந்து மோர் தென் 3.5 kg வெயிட்டே இருக்கும். நம்ம காஸ்ட் டைமில் சமைச்சு முடிச்சப்புறம் மற்ற பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர்லாம் சோக் பண்ணி வைக்க முடியாது. அப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour துரு பிடிச்சிரும். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட தான் சொல்லுவேன். இந்த கடாயில் வந்து நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நாங்கள் மெயினாக சிக்கன் கரீஸ் அண்ட் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். காஸ்டைனில் குக் பண்ணுறதுனால இவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த டிஷ் மாறுதுன்னு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த நியூட்ரியன் பிராண்ட் காஸ்டைன் குக்வேர் தான். இதோட குவாலிட்டி டிசைன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேம்பு லிட் வந்து இந்த கடாய்க்கு இன்னும் ரொம்ப அழகு கொடுக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 inch. இதை செலக்ட் பண்ணது என்னோட அம்மா தான். நாங்கள் இதை வாங்கினது அமேசான்லேருந்து தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பிராண்டட் வாங்கினீங்கன்னா இதோட லுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே நான்ஸ்டிக் மாதிரியே இருக்குது பாருங்க. பட் அட் த சேம் டைம் ஒரு பிராண்டட் குக்வேர் வாங்குற ப்ரைஸில் ஒரு 3 நான் பிராண்டட் குக்வேரே வாங்கிடலாங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். பட் பிராண்டடாக இருந்தாலும் நான் பிராண்டடாக இருந்தாலும் இட் சர்வ்ஸ் த சேம் பர்பஸ் தாங்க. இதில் நம்ம சிக்கன் அண்ட் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து ஸ்பானிஷில் செய்வாங்களா பயலா, அது செய்கிறதுக்கு இது ஒரு ஆப்டான குக்வேர் தாங்க. நம்ம காஸ்டைனில் சமைக்கும் போது நீங்கள் சாப்பாடோட வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாதுங்க. நீங்கள் தண்ணியில் மட்டும் சோக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம்னா அதை நம்ம கம்ப்ளீட் ட்ரை பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதில் நம்ம நூடுல்ஸ் ஸ்பெகட்டி பாஸ்தா இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா
பார்த்தீங்களா சிக்கன் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதோட ரெசிபி வந்து நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ். நெக்ஸ்ட் இஸ் இந்த 14-inch கடாய் தான். இது வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். இதோட பிராண்ட் வந்து அமேசான் பேசிக்ஸ். என்னோட அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒர்க் தான் இது. இதில் நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் ஃப்ரைலாம் செய்கிறதுக்கு இது ஒரு ஆப்டான ஒர்க். இந்த ஒர்க் வந்து ப்ரீ சீசன்ட் அண்ட் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒர்க்கில் தான் நான் பிளாக் பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆக்சுவலி என்னோட அம்மா வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஒர்க் வாங்கணும்னு அமேசானில் விஷ்லிஸ்ட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலி வாங்கியாச்சு. ரிமைனிங் குக்வேர்லாம் நான் பார்ட் டூவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா ரொம்ப லெங்க்தியாக வீடியோ போகும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர்.